தமிழ்நாட்டில் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே யுத்தம் நடந்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் மத்திய பாஜக அரசின் 9 ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் மேடையில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய அரசின் திட்டங்களால் தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெறுவதை பொறுக்க முடியாமல் பாஜக மீது முதலமைச்சர் குறை கூறி வருவதாக விமர்சித்தார். சென்னை பெங்களூரு விரைவு சாலை பணிகள் தாமதமாக்குவதற்கு திமுக அரசு 40% கமிஷன் கேட்பதே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருப்பது களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் களத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த யுத்தத்தில் வெல்லும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.